நல்லா தான் இருக்குண்ணா. காமெடிஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சிரிப்பு வர எல்லா காமெடியுமே நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஃபுல்லாக லவ் ஃபிலிம் தான். ஸோ ரெகுலரான பேசிஸ்க்காக தான், ஆனால் எடுத்த விதம் நல்லா இருக்குது. ஸோ நல்லா தான் இருக்குது படம், தாராளமாக வந்து பார்க்கலாம். ஃபுல்லாக காமெடி தான், ஃபஸ்ட்லேருந்தே எண்டு வரைக்குமே நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. லவ் வித் காமெடி மாதிரி இருக்குது, நல்லா தான் இருக்குது. இது நம்ம லைஃப்பில் இப்படிலாம் நடக்குமான்னு சொல்லி தெரியாது, பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக மூவி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல மூவி தான், பார்க்கலாம். என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டாக 2.5 hours. ஸோ நல்ல காமெடியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அந்த மூவி. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆல்சோ வந்து பார்க்கலாம். ப்ளஸ் என்னன்னு காமெடி நல்லா கிளிக் ஆகிருக்கு இந்த படத்தில். அந்த ரெகுலரான கதை தான், நான் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க மூவியை. திரைக்கதை நல்லா இருக்குது. ஸ்டே அடுத்தது என்ன அடுத்தது என்னங்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்குது, காமெடியாக இருக்குது. நிறையா படம் இந்த மாதிரி ஸ்டோரிகள் நிறையா வந்திருக்கு. ஸோ இவங்க கொண்டு போன விதம் நல்லாயிருக்கு. ஜோக்ஸ் வந்து டைமிங் செட் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு யங்ஸ்டர் எல்லாமே தாராளமாக பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு எதுவும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எந்த, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது மூவி ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்குமே. இது ஒரு பெரிய படத்தை பார்த்த மாதிரி ஃபீல். பட் ஆனால் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்குமே நல்லா ஜோக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நல்லா தான் இருக்குது, எல்லோரும் பார்க்கலாம் பார்க்கலாம். முக்கியமாக யங்ஸ்டர்ஸு கப்புள்ஸ் அந்த மாதிரி வந்து பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஆமாம், உங்களுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் பிடிச்சிருக்கு. எஸ், மூவி நல்லாயிருக்கு, பார்த்துருக்கேன். பிரேமலு வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து தமிழ் மூவி ஒன்று சிவமனச சக்தி பார்த்த மாதிரி இருக்குது. நல்லா தான் இருக்குது மூவி, நல்ல சப்ஜெக்ட், சூப்பராக போயிருக்கு மூவி. நல்லா எடுத்துருக்காங்க, பார்க்கலாம், நல்லா ரசிக்கலாம், ஒன்று சூப்பராக இருக்குது. லவ் சப்ஜெக்ட்லாம் நல்லா எடுத்துருக்காங்க ப்ரோ, நல்லா போகுது லவ் சப்ஜெக்ட்லாம். லாஸ்ட்டு வந்துட்டு எண்டில் வந்துட்டு நல்லா முடிச்சிருக்காங்க மூவி. ஒரு அப்ராட் கிளம்பி போகிற மாதிரி பொண்ணு லவ் சொல்கிற மாதிரி நல்லா எடுத்துருக்காங்க, சூப்பராக எடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்ல சப்ஜெக்ட்டு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக எடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களை பற்றிலாம் எல்லாமே நல்லா இருக்குது ப்ரோ. ஆ, எல்லாமே நேச்சுரலாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பண்ணை எடுத்துருக்காங்க, சூப்பராக கொண்டு போயிருக்காங்க மூவி, நல்லா தான் இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது ப்ரோ மூவி, எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் கனெக்ட் ஆகுது. சிவமனச சக்தி அது அப்படியே ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த மாதிரி நல்லா இருக்கு. பரவாயில்ல, ஓகேவா இருந்துச்சு படம். ரொம்பலாம் எனக்கு கனெக்ட் ஆகலை. நிறைய மலையாள மூவிஸ் பார்த்ததுல எனக்கு இந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆன மாதிரி தெரியல. ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்லாம், ஹீரோடதும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை தவிர வேறு எதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கல. காமெடி நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை, மேபி லாங்குவேஜ் டப் பண்ணனால இருக்கும் நினைக்கிறேன். ஒன் சைட் லவ் ஓகேவா இருந்துச்சு, அவன் ரொம்ப பெருசாலாம் எஃபர்ட் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. எக்ஸ்பெக்டட் கிளைமேக்ஸ் பரவாயில்ல ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு. ஒன் சைட் லவ்ஸுக்கு ஓகே, பட் கண்டென்ட் எல்லாம் ஓவராக இல்லை அதில். மற்ற நார்மலாக டிக்கெட் புக் பண்ண போகும்போது ரொமான்டிக்கு அந்த பாதி ரொமான்டிக் அது மாதிரி போட்டிருந்தாங்க, ஆனால் உள்ளே போய் பார்த்தா ரொமான்டிக்கே இல்லை, சுத்தமாக இல்லை. லாஸ்ட்டில் மட்டும் என்ன சும்மா ஒரு அந்த மாதிரி தான். இந்த படத்தில் வந்து மியூசிக்கெல்லாம் ஓகே தான். இல்லை அவங்க அந்த பொண்ணு வந்துட்டு இவனை லவ் பண்ண காலில் என்ன கண்டென்ட் அவன் பண்ணானே தெரில, எஃபர்ட்டே தெரில எனக்கு. ஆனால் பொண்ணு லவ் பண்ணியிருப்பா லாஸ்ட் டைம், உள்ள ஒரு கண்டென்ட்டே இல்லை. ஆக்டிங் எல்லாம் ஓகே தான். இது மாதிரி வந்ததில்லை, இனி டப்பு எந்த மாதிரி இருக்குன்னு தெரில. இல்லை ப்ரோ, மலையாளத்தை பார்க்கும்போது தான் தெரியும் ரெண்டுக்கு ரிலேட்டடாக பண்ணியிருப்பாங்களான்னு. சம்டைம்ஸ் மாற்றி கூட எல்லாம் பண்ணுவாங்களே. ஆ, காமெடி நல்லா இருக்குது. ஆ, கிரிஞ்சு காமெடி மாதிரி இருக்குது, காமெடி பரவாயில்ல. ஆ, லவ்வர்ஸ் பார்க்குறாங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு, நான் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா என்ஜாயபுளாக இருந்துச்சு. ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக பார்த்தா சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கப்பலாக பார்க்க ஒரு ஜாலியாக இருந்துச்சு. மெயினாக பிடிச்சிருந்தது வந்து அந்த அமல் டேவிஸ்னு ஃப்ரெண்ட்ஸோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அவர் கூடவே சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உசு பேத்தி விட்றதா இருக்கட்டும், இல்லை கௌத்தி விட்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு நல்லா இருந்துச்சு. அப்படி ஆ அதெல்லாம் அஃபீஷியல் கண்டிப்பாக காலேஜ் டைமில் நடந்திருக்கு. ஆமாம், மெசேஜ்னு கிடையாது, கரெக்டாக ஒரு லாங் டிஸ்டன்ஸ் லவ் மனசுலேயே வச்சுட்டே இருந்திருக்காங்க. அப்புறம் ரெண்டு பேருக்கும் சொல்லாமல் இருந்த ஒரு லவ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நல்ல சின்ன லவ் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து ரெண்டுமே நல்லா போச்சு. அதாவது போர் அடிக்கிற மாதிரிலாம் பெருசாக எதுவும் இல்லை, அப்படியே நீட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த 2 மணி நேரம் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம ஒதுக்கி பார்க்கலாம் படத்தை. அதை பற்றிலாம் பெருசாக கான்சன்ட்ரேஷன்லாம் கரெக்டாக பண்ண வேணாம். 2 மணி நேரம் படம் பார்த்தோமா, கொடுத்த காசுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம், அவ்வளோதான். நம்ம யார் டப் பண்ண அவ்வளோ சீரியஸாக போகலாம், நல்லா இருந்துச்சு எல்லாமே.